அம்மா வந்து வேலைக்கு தேவைப்படும் ஃபோனை அட்டனே பண்ண முடியல, ரொம்ப கஷ்டமாக இருந்தது. எழுதுறதுக்கு கூட சின்ன சின்னதாக தெரியும் வார்த்தைங்கள்லாம், ரொம்ப கஷ்டமாக இருந்தது. டேப் வந்ததுக்கப்புறம் பெருசாக தெரியுது, கண்ணும் எதுவும் வலிக்கலை. டக்குன்னு ஒரு 10,000-15,000 பெறட்டுறது வந்து மிடில் கிளாஸ் கஷ்டம் தானே. அப்போ வந்து நம்ம டேப் வாங்கி கொடுக்குறது எங்களுக்கு கஷ்டமாக தானே இருக்கும். இப்போ இன்னும் நாங்கள் ஃபீஸே கட்டல. கஷ்டமான டைமில் இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுறது வந்து அவர் யோசித்து இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம். நல்லா இப்போ வந்து கரெக்டாக காலையில் எழுந்திரிச்சிட்ற, வர கிளாஸ் அட்டன் பண்ணிடுற, ஹோம்ஒர்க்கை முடித்து ஃபோட்டோ எடுத்து அவங்க மேம் காமிச்சு விட்டுற, எங்களுக்கும் சந்தோஷமாக இருக்குது. கல்வி தான் நாங்கள் அழியாத செல்வோம், அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறது தான் கரெக்டு. பின்னாடி பிள்ளைங்களோட எதிர்காலமே அது தான், அதுக்கு உதவி பண்ணுறது தான் அவருக்கு புண்ணியம் தான் அது. நாங்கள் இந்த ஆட்சி வரணும் ரொம்ப எதிர்பார்த்துட்டு தான் இருந்தோம். ஒரு ஒரு சமயமும் எப்போ எங்களுக்கு நல்லாட்சி வரணும்னு நாங்கள் எதிர்பார்த்தோம். அவர் வந்து காத்துட்டு இருந்தார் களத்தில் இறங்குறதுக்கு, அவருடைய செயல்பாடை ஃபுல்லுத்தையுமே இப்போ காட்டுறாரு, சிறப்பாக செய்கிறாரு. எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் நான் எங்களுக்கு வந்து நாங்கள் ரெண்டு பேருமே பொண்ணு, எனக்கு எங்கள் வீட்டில் பையன் கிடையாது. நான் உதயநிதியை பார்க்க சொல்ல இந்த மாதிரி ஒரு அண்ணன் தம்பி எங்களுக்கு கூட பிறக்கலன்ற ஃபீலிங் தான் வருது. அசால்ட்டாக வருவார், அசால்ட்டாக போவார். ஒரு சிஎம் புள்ளன்ற இதுவே அவர்கிட்ட இருக்கவே இருக்காது, அந்த அந்த பந்தாவே கிடையவே கிடையாது. என் பேர் எஸ் கீர்த்தனா. நாங்கள் விஆர் பிளஸ் ஸ்ட்ரீட்டில் தான் வீடு இருக்கோம். எங்கள் அப்பா மெட்ரோ ஓட்டர் டிரைவர் தான். எங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் நடக்கும்போது எங்களுக்கு ஃபோன் இல்லாத காரணத்தால் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதனால் அப்பா ஒரு ட்ரைக்காக தான் மனு எழுதி போட்டார் உதயங்களுக்கு. போட்ட 3 days வந்து கால் வந்தது. அப்பா அட்டன் பண்ணார், இந்த மாதிரி போனஃபைட் சர்டிஃபிகேட் ஸ்கூல்லேருந்து வேணும்னு கேட்டாங்க, எடுத்துகிட்டு போய் கொடுத்தோம். அதுக்கு 2 days கழித்து எனக்கு டேப் வந்தது. ஸ்டேஜில் ஏறி உதய அங்கிள் கையால் வாங்கினா ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஜாலியாக அட்டன் பண்ணுறேன் நான் கிளாஸஸை. ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள். பெரிய சூஷா, நாங்கள் வெங்கட்ராமலை ஸ்ட்ரீட்டில் இருக்கோம். என் பிள்ளைக்காண்டி டேப் வாங்கணும்னு நாங்கள் நினச்சிட்டே போகிறோம்னாலும் நினைக்கணும். ஆனால் வந்து ஃபீஸ் கட்டுறதுக்கே இந்த ஆன்லைன் கிளாஸுக்கு இந்த கொரோனா டைமில் ரொம்ப கஷ்டமாக இருந்தது எங்களுக்கு. அப்போ அந்த சமயத்தில் வந்து அண்ணன் வந்து இந்த தொகுதியில் ஜெயிச்சது எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதனால் நாங்கள் வந்து சும்மா ஒரு ட்ரை கண்டி தான் எங்கள் வீட்டுக்காரர் எழுதி போட்டார். சரி கிடச்சால் லாக்கு பிள்ளைக்கு வந்து நம்மள்கிட்ட ஃபோன், இப்போ அவர் மொபைலும் வேலைக்கு எடுத்துகிட்டு போய்டார். ஈவினிங் 6:00 மேலே தான் வீட்டுக்கு வருவார் எங்களுக்கு கீர்த்தி அவங்க அப்பாவும். நானும் வந்து சமையல் வேலைக்கு போய்ட்றேன் காலையில், எனக்கும் மொபைல் எடுத்துகிட்டு போயிடுவேன். பாப்பா வீட்டில் அவர் கிளாஸ் அட்டன் பண்ணுறதுக்கு மொபைல் கிடையாது, வாங்கி கொடுக்குற சூழ்நிலையிலே இப்போ இல்லை ஃபேமிலி. அதனால் வந்து சரி எழுதி போட்டோம். எழுதி போட்டு 1 week தான் ஆச்சு. அப்புறம் ஃபோன் வந்தது, இந்த மாதிரி போனஃபைட் சர்டிஃபிகேட் கேட்டாங்க ஸ்கூலில், நான் தான் போய் வாங்கிட்டு வந்து கொடுத்தேன். அதுக்கப்புறம் 2 days ரெண்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னாங்க. அங்கே டேபு கிடச்சதை விட அண்ணன் கையால் வாங்கினது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவர் ஒரு ஃபேமிலியில் ஒருத்தர் மாதிரி தான் இருக்கார். இப்போ அப்படி நின்று பார்த்தா கூட இந்த ஏரியாவுக்கு வர சொல்லி எங்கள் வீட்டு கீழே தான் இங்கே கார் நிற்கும். அசால்ட்டாக வருவார், அசால்ட்டாக போவார். ஒரு சிஎம் புள்ளன்ற இதுவே அவர்கிட்ட இருக்கவே இருக்காது, அந்த அந்த பந்தாவே கிடையவே கிடையாது. இந்த கொரோனாலேயும் வந்து இந்த தொகுதியில் வந்து நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டே தான் இருக்குது, ஊசி போடுறது எல்லாமே. ஆனால் வந்து அவர் இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் அவர் வந்ததில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். டேப் இல்லாதப்போ வந்து ஆன்லைன் கிளாஸ்லாம் எப்படி அட்டன் பண்ணீங்க? அட்டனே பண்ண முடியல, அம்மா வந்து வேலைக்கு தேவைப்படும் ஃபோனை அட்டனே பண்ண முடியல, ரொம்ப கஷ்டமாக இருந்தது. எழுதுறதுக்கு கூட சின்ன சின்னதாக தெரியும் வார்த்தைங்கள்லாம், ரொம்ப கஷ்டமாக இருந்தது. டேப் வந்ததுக்கப்புறம் பெருசாக தெரியுது, கண்ணும் எதுவும் வலிக்கலை, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப கஷ்டமாக தான் இருந்ததுங்க. அவர் வந்து பர்மனெண்ட் ஆள் கிடையாது மெட்ரோ வாட்டரில், கான்ட்ராக்டாக தான் வண்டி ஓட்டுறாரு. டக்குன்னு ஒரு 10,000-15,000 பெறட்டுறது வந்து மிடில் கிளாஸ் கஷ்டம் தானே. அப்போ வந்து நம்ம டேப் வாங்கி கொடுக்குறது எங்களுக்கு கஷ்டமாக தானே இருக்கும். இப்போ இன்னும் நாங்கள் ஃபீஸே கட்டலை, எங்களுக்கு ஃபோன் வந்துக்கிட்டே தான் இருக்குது, நாங்கள் இன்னும் ஸ்கூல் ஃபீஸே கட்டலை. நாங்கள் போய் சொன்னோம் இந்த மாதிரி தவணை முறையில் கட்டுறோம், எங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் வந்து எங்களை அனுப்புங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் வந்து HM வந்து அனுப்பிச்சிட்ருக்குறாங்க ஆன்லைன் கிளாஸ். எங்களுக்கு நாங்கள் மந்த்லி கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுறோன்னு தான் சொல்கிறோம். இப்போ மொத்தமாக ஒரு 15,000-20,000 நாங்கள் பெறட்டினோன்னா மிடில் கிளாஸுக்கு கஷ்டம் தான். எங்கள் இந்த கொரோனா டைமில் இன்னும் குடும்பம் ரொம்ப டவுன் ஆகிடுச்சு. கஷ்டமான டைமில் இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுறது வந்து அவர் யோசித்து இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுறதே ரொம்ப பெரிய விஷயம், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது என் பிள்ளைங்க.
நல்லா இப்போ வந்து கரெக்டாக காலையில் எழுந்திரிச்சிடறேன், வர கிளாஸ் அட்டன் பண்ணிடுறேன், ஹோம்ஒர்க்கை முடித்து ஃபோட்டோ எடுத்து அவங்க மேம் காமிச்சு விட்டுறேன். எங்களுக்கும் சந்தோஷமாக இருக்குது. இப்போ அப்பா வந்து பார்த்திங்கன்னா அந்த மனு எழுதி கொடுக்கும் போது நம்மளுக்கு வந்து டேப் கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்களா? கண்டிப்பாக இல்லை. இப்போ இல்லை, நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு ட்ரை தான் பண்ணுறாங்க, அது வருமானே எனக்கு டவுட்டாக தான் இருந்தது, ஆனால் கண்டிப்பாக வந்துருச்சு. அதான் கல்விதான் நாங்கள் அழியாத செல்வோம், அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது தான் கரெக்டு. அது அது காலங்காலத்துக்கு அப்படியே இருக்கும். காசு பணம்லாம் கூட அதை வச்சு தான் சம்பாதிக்க முடியும். நாளைக்கு பிள்ளையா பின்னாடி பிள்ளைங்களோட எதிர்காலமே அது தான். அதுக்கு உதவி பண்ணுறது தான் அவருக்கு புண்ணியம் தான். அது ஃபஸ்ட் டைம் வந்து உதயநிதி அவர்களை மீட் பண்ணும்போது, சட்டமன்ற உறுப்பினரை மீட் பண்ணும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? கொஞ்சம் நர்வஸாக தான் இருந்தது. இருந்தாலும் அங்கிள் வந்து ரொம்ப ஜாலியாக பேசினார், நல்லா படிக்கணும், வீடியோ கேம்லாம் ஆடக்கூடாது, படிக்கணும் ஓகேன்னு சொல்லிட்டு கணத்தை தட்டி கொடுத்து அனுப்பிச்சிட்டாரு. அதுவும் நல்லா எக்ஸ்பீரிமெண்ட்ஸ் நல்லா இருந்தது, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. வார்த்தையில் சொல்கிறதுக்கே வார்த்தை கிடையாது, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்காரு. அதை நீங்கள் பார்த்தீங்கனாலே நல்லா தெரியும், ஃபோனை ஓப்பன் பண்ணாலே தெரியும். அவர் எந்த அளவுக்கு குடிசைன்னு பார்க்குறது கிடையாது, மாடி வீடுன்னு பார்க்குறது கிடையாது, காவான்னு பார்க்குறது கிடையாது. எல்லா இடத்துலையுமே போயிட்டு சக மனுஷனாக தான் அவர் வந்து ஹெல்ப் பண்ணுறாரு, சரி பாரபட்சமே கிடையாது. இப்போ வெளியில் இருக்கிறாங்க, என் ஃப்ரெண்டு இருக்கிறாங்க, என் ஃப்ரெண்டுக்கும் நான் சொன்னேன் இந்த மாதிரி, அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஆட்டோ தான் ஓடுறாரு, அவங்க பிள்ளைங்களுக்கும் நான் சொன்னேன் இந்த மாதிரி எழுதி போடு, நம்ம பாப்பாவுக்கும் வந்திருக்கு, நீ எழுதி போடு, பிள்ளைங்களுக்கு வரும், நீ உனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லடி அப்படின்னு நான் சொன்னேன். அவங்களும் எழுதி போட்டிருக்காங்க. ஆமாம், போன வாரம் எழுதி போட்டிருக்கேன். நானும் ரெண்டு மூணு பேருக்கு நான் சொல்லிட்டு தான் இருந்தேன், எப்படி எழுதுன்னு சொன்னாங்க. எழுதுகிற விஷயம் முக்கியம் கிடையாது, நம்மளுடைய படிப்புன்ற ஒரு விஷயம் மட்டும்தான் அதில் முக்கியம். அதை பார்த்தாலே நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு அவர் ரெடியாக தான் இருக்கார், நீங்கள் எழுதி போடுங்க அப்படின்னு நாங்கள் கண்டிப்பாக நாங்கள் சொல்லியிருக்கிறோம், எழுதியும் போட்டிருக்காங்க ரெண்டு மூணு பேரும். உதயநிதி அவர்களுடைய இங்கே மக்கள்கிட்ட அணுகிற முறை எப்படி இருக்குது? இப்போ ஒவ்வொரு மக்கள்கிட்டையும் பேசுகிற விதம், அவங்கள அப்ரோச் பண்ணுற விதம்லாம் எப்படி? ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கார், ஜாலியாக பேசுகிறாரு. ஒரு வீட்டில் ஒருத்தர் மாதிரி ஒருத்தவங்க வீட்டில் இருந்து அப்படியே ஜாலியாக பேசுகிறாரு, அதான் அவர்கிட்ட ரொம்ப பிடிச்சிருக்கு. பூரிச்சு தான் போகிறோம் நாங்கள். நாங்கள் இந்த ஆட்சி வரணும் ரொம்ப எதிர்பார்த்துட்டு தான் இருந்தோம். ஒரு ஒரு சமயமும் எப்போ எங்களுக்கு நல்லாட்சி வரணும் நாங்கள் எதிர்பார்த்தோம். எல்லா விஷயமே பஸ்ஸில் இப்போது டிக்கெட் இல்லாத ஃப்ரீயாக போகிறோம். ஒரு நாளைக்கு 13 ரூபா டிக்கெட், இங்கே நியூ காலேஜ் நான் வேலைக்கு போகிறதுக்கு 26 ரூபா மாதம், எனக்கு 700 ரூபா கிட்ட பஸ் ஃபேரே வரும் எனக்கு. இப்போ அந்த 700 ரூபா எனக்கு சேவ் தான் ஆகுது. நான் எல்லா விஷயத்துலையுமே அவர் நல்லது தான் பண்ணிகிட்ருக்குறாங்க, சொல்கிறதுக்கே வார்த்தை இல்லை. எதிர்பார்த்ததும் செய்கிறாங்க, எதிர்பார்க்காததும் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. எல்லாமே சூப்பராக இருக்குதுங்க, குறைன்னு சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. எல்லாருமே வந்து பாராட்டுற வகையில் தான் அவர் நடந்துக்கிறாரு. இன்னொரு விஷயம், நல்ல பக்குவமாக நடந்துக்கிறார். மக்கள் எந்த வகையிலையுமே வந்து எதுவுமே பாதிக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறார். அதிரடியாகவும் எதுவும் இல்லை, எந்த விஷயமும் வந்து தவறாகவே போய் சேரல, ரொம்ப திருப்தியாக இருக்குது. எந்த பக்கம் திரும்பினாலும் வந்து நல்ல செய்தி மட்டும் தான் இப்போ காதில் கேட்குது, எதுவுமே கெட்ட செய்தி கேட்குற மாதிரி இன்னும் நாங்கள் கேட்கவே இல்லை இந்த 3 மாத காலமாக. முன்னாடியே வந்திருந்தால் இன்னும் நம்ம நாடு நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறோம். இந்த ஆட்சியை வந்து ஒரு சில குறை சொல்கிறவங்களும் இருக்காங்க, அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? குறைன்னு சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாதுங்க. பிடிக்காதவங்க குறை தான் சொல்லுவாங்க, பிடிச்சவங்க எப்படி குறை சொல்லுவாங்க? ஆனால் யோசிச்சு பார்க்கணும், சும்மா மேலுக்குனா சொல்லுவாங்க, உள்ளே ஆழ்ந்து யோசிச்சு பார்க்கணும். போன வருஷம் நம்ம எவ்வளோ அவஸ்தப்படுறோம் எல்லாருக்குமே தெரியும்ல, போன வருஷம் இந்த ஸ்கீமெல்லாம் எங்கே போச்சு? ஒன்றுமே என்ன சொல்கிறீங்க, நீங்களே சொல்லுங்கள். அந்த மாதிரி வந்து யோசிக்கணும், இந்த அளவுக்கு திட்டம் வந்து எல்லாருக்கும் யோசிச்சு வருமா? அவர் வந்து காத்துட்டு இருந்தார் களத்தில் இறங்குறதுக்கு, அவருடைய செயல்பாடை ஃபுல்லுத்தையுமே இப்போ காட்டுறாரு, சிறப்பாக செய்கிறாரு. தேங்க்யூ தான் சொல்லணும் அங்கிளுக்கு, அவ்வளோதான். தேங்க்யூ தான் சொல்லணும், வேறு எதுவுமே சொல்ல வேணாம். தேங்க்யூ அங்கிள். இது அவர்களுக்கு இந்த வீடியோ மூலமாக ஸ்பெஷலாக எதனா சொல்லணும்னா என்ன சொல்லுவார்? உதயநிதி வந்து எங்கள் எல்லாருக்குமே அண்ணன், எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் நான் எங்களுக்கு வந்து நாங்கள் ரெண்டு பேருமே பொண்ணு, எனக்கு எங்கள் வீட்டில் பையன் கிடையாது. நான் உதயநிதி பார்க்க சொல்ல எனக்கு ஃபீல் ஆகிறது ஒரு பிரதர் ஃபீலிங் தான் எனக்கு அவரை பார்த்தா வருது. சரி, இந்த மாதிரி ஒரு அண்ணன் தம்பி எங்களுக்கு கூட போகிறக்கலேன்ற ஃபீலிங் தான் வருது. அவர் வர கார் வருது சொன்னால் நான் வேலையை விட்டு நின்று பார்ப்பேன், எத்தனை வாட்டி பார்த்தாலும் போய் மறுபடியும் திரும்பி நின்று பார்ப்பேன் நான் போயிட்டு. அதனால் எனக்கு எங்கள் அண்ணனாக தான் நினைக்கிறேன், அவருக்கு என்றைக்கும் நல்லா இருக்கணும்.